ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசியில் பென் அஃப்ளெக் திரும்பவும் பேட்மேனாக நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த பென் அஃப்ளெக் பதிலாக 2021 ஜூன் மாதம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற அந்த தி பேட்மேன் அப்படின்ற மூவியில் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் பென் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிசியில் நம்ம பென் அஃப்ளெக் இனிமே பேட்மேனாக நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒஃபிஷியலாக சொல்லிட்டாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்டு 2021 ஜூன் மாதம் 25ஆம் தேதி தி பேட்மேன் அப்படின்ற ஒரு சோலோ மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியில் யார் பேட்மேனாக நடிக்க போகிறது? இந்த பேட்மேன் ரோல் இப்போது ஓப்பனாக இருக்குங்க. நம்ம டைரக்டரோட க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாரி எந்த ஒரு ஹீரோ கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணுற மாரி ரெடியாக இருக்கிறாங்க. அண்டு யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்னியில் ஒர்க் பண்ண நிக் ஜோனஸ் அப்படின்றவர் இந்த பென் அஃப்ளெக்கு பதிலாக பேட்மேன் அப்படின்ற கேரக்டரில் நடிக்க போகிறதா அப்ளை பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆசைப்பட்றாரு. இந்த பேட்மேன் மூவி நம்ம மேட் ரீவ்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறாரு. பழக்கம் போல் நம்ம பென் அஃப்ளெக் பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு ரைட்டராக இருக்கார். இந்த மூவியோட ஸ்கிரிப்டு கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாரி ஒரு பிளானில் இருக்கிறாங்க. இந்த நிக் ஜோனஸை இவங்க செலக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இவர் இப்போ தான் அப்ளை பண்ணுறாருன்னு கிடையாது, இதுக்கு முன்னாடியே டிசியிலேருந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு இவர் அப்ளை பண்ணார், செலக்டும் பண்ணலை. டிசியில் நைட் விங் அப்படின்ற கேரக்டருக்கு இவர் 2017 அப்ளை பண்ணியிருக்காரு, பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவருக்கு அந்த கேரக்டர் கொடுக்கப்படலை. நம்ம டேரக்டர் கூட பார்த்திங்கன்னா இந்த 2021 வரப்போகிற இந்த பேட்மேன் மூவிக்கு ஒரு இளம் வயது ஹீரோ தான் வேணும். ஸோ ப்ரூஸ் பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக காட்ட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிக் ஜோனஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அமெரிக்கன் சிங்கர் மற்றும் ஆக்டருங்க. தன்னோட 7 வயசுலேயே நடிக்கிற தொழிலுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட 26 வயசு ஆகுது இன்னைய வரைக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா 12 கோல்டன் குளோப் நாமினேஷன் கிடச்சிருக்கு, அதில் 4 வின் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் ஒன்றும் இவர் பெருசாக ஒன்றும் நடித்த மாரி தெரியல. ஜுமாஞ்சி மூவிஸ்லலாம் இவர் நடிச்சிருக்காரு, இவரை பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு இவர் செட் ஆவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். கிட்டத்தட்ட 5.6 அடி உயரம் இருக்காரு. இந்த பேட்மேன் மூவிக்கு இவரை டேரக்டர் செலக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவரை செலக்ட் பண்ணுவாங்களா அண்ட் இவர் பேட்மேனாக வந்தால் நல்லாயிருக்குமா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.